ஒரு தலைமை ஆசிரியர் கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவர் ஒரு இந்துவாக இருந்த போதிலும் ஆண்டவர் அவரை ரொம்ப நேசித்தார். ஆகவே அவர் அடிக்கடி தன்னுடைய பிரச்சனை ஊழியக்காரிடத்தில் வந்து சொல்லுவார். ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள், இந்த பிரச்சனை நீங்கிவிடும். பிறகு ஒரு பிரச்சனை வரும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவார், நல்ல அருமையான தீர்க்க தரிசனம் நூற்றுக்கு நூறு அப்படியே ஆண்டவர் கிருபையால் அவருக்கு நிறைவேறும், ஆண்டவர் அதை செய்வார். அவருடைய பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் பதவியை பிடிப்பதற்காக அநேகர் சூனியம் செய்தார்கள். ஆண்டவர் கிருபையாக எல்லாவற்றையும் உடைத்தார். அவருக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒரு நாள் போதகர் சொன்னார், ஐயா நீங்கள் ஆண்டவருடைய அன்பை இவ்வளோ ருசித்திருக்கிறீங்க, கர்த்தர் எவ்வளோ தீர்க்க தரிசனம் மூலமாய் உங்களோடு பேசுகிறார், ஆனால் நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் பெறலையே ஐயா, அந்த குறையை ஏன் வைக்கிறீங்க? உலக பிரகாரமான நன்மைகள் மட்டுமல்ல, நித்தியத்துக்குரிய மகிமையின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறணும். ஆனால் அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னார், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா என்னை கீழ் சாதின்னு சொல்லுவாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா என்னுடைய உறவினர்கள் என்ன மதிக்க மாட்டாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா என் ப்ரமோஷன் சலுகைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் என் மேலே இவ்வளோ கிருபை பாராட்டுறார், அது போதும். ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு பதில் தர்றார், ஆனால் ஞானஸ்தானம் எனக்கு வேண்டாம். வேதத்தை வாசிக்கும்போது சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகுதான் தேவ மகிமையே காண ஆரம்பித்தார்களாம். மேகத்தில் கண்டார்கள் இஸ்ரவேலர், ஆதாம் ஏவாள் இழந்த மகிமை அத்தனை வருஷம் ஜனங்கள் பார்க்க முடியல. அதுக்கு பிறகு அந்த மேகத்தில் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். அந்த மகிமையின் மேகம்தான் கடைசி வரை வழி நடத்தினது. அந்த மகிமை தான் அவர்களுக்கு முன் சென்றது. அந்த மகிமை தான் ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பினது. அந்த மகிமை தான் சீனாய் மலையில் இறங்கி நிரப்பியிருந்தது. அந்த மகிமை அந்த ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் இஸ்ரவேலர் கண்டார்கள். இந்த ஹெட்மாஸ்டர் சொன்ன உடனே இந்த போதகருக்கு தாங்க முடியாத துக்கமாக இருந்தது. ஏன்டா அவர் அவ்வளவு அவருக்காக ஜெபம் பண்ணுகிறது உண்டு. மனவேதனையோடு, ஆண்டவரே நீர் இவ்வளவு நேசித்தும் இவ்வளவு குடும்பத்துக்கு அன்பு செலுத்தியும் இந்த ஒரு சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியிலையே, ஞானஸ்தானம் எடுக்கிறனால இவர் என்ன குறைஞ்சிட போகிறார்? அவர் போனார், அன்றைக்கு வியாதியில் விழுந்தார். அந்த ஹெட்மாஸ்டருக்கு பயங்கரமான அழுகி தோல் சம்பந்தமான நாற்றம் அடிக்கக்கூடிய வியாதி வந்தது. அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அந்த நாற்றத்தை தாங்க முடியாமல், அவருடைய சொந்த மனைவியும் பிள்ளைகளும் கூட அந்த நாற்றத்தை தாங்க முடியாமல் ஊருக்கு வெளியே ஒரு கட்டில் போட்டு ஒரு ஆல மரத்து கீழாக அவரை உட்கார வைத்து அங்கே தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். அவருடைய வேலை பறி போனது. ஒன்று முடியல, உறவினர்களால் வெறுக்கப்பட்டு அவருடைய மரணம் ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஆண்டவர் இரக்கம் பாராட்டி கொண்டே வருவார், ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை என்றால் யோவான் 15 அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என்னுடைய கட்டளைகளை அவன் கீழ்ப்படிய கடவன். அன்பாருக்கேன் அன்பாருக்கேன் அன்பாருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை கூட கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆண்டவர் எப்படி உதவி செய்ய முடியும்?